வசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைக்கி உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோழி கீரை. ஸோ கீரை வகைகளில் நிறைய கீரை வகைகள் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோழிக்கீரை தான். ஸோ இந்த கோழிக்கீரை அப்படின்றது எப்படி இருக்கும், எதனால இந்த கோழிக்கீரைன்னு பேர் வந்தது, கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இதில் வந்து அதிகப்படியான அயன் கண்டென்ட் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அண்ட் அதே போல் தான் இதுலேயும் அதிகப்படியான அயன் சத்து இருக்குது. அண்ட் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை வகையை சார்ந்ததாக இருக்குது. பசலைக்கீரையை வந்து பார்ப்போம் பார்த்திங்களா எப்படி இருக்கும், அதே போல் தான் இதுவும் இருக்கும். அண்ட் அதில் அந்த பசலைக்கீரையில் ஒரு சப் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த கோழிக்கீரைன்னு பேர் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கொத்துக்கீரைன்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தாக இருக்கிறதுனால கொத்துக்கீரைன்னு சொல்லுவாங்க. மற்ற கீரையை பார்க்குறத விட கோழிங்க இந்த கீரையை பார்த்தா உடனே விடாது, அதை வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு தான் போயிடும் அப்படின்வாங்க. ஸோ அதனாலே இதுக்கு வந்து கோழிக்கீரைன்னு பேர் வந்தது. ஸோ கொத்துக்கீரைன்னு சொல்லலாம், கோழிக்கீரை சொல்லலாம். பசலைக்கீரை, இது வந்து பசலைக்கீரை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதுக்கும் இதுக்கும். இது பசலைக்கீரையில் ஒரு வகையான ஒரு கீரை தான். ஸோ இந்த கீரையினால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து முதல்ல நான் இது கொஞ்சம் ரொம்ப வழுவழுப்பு தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வெண்டைக்காயெலாம் நம்ம செஞ்சோன்னா ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த வெண்டைக்காய் அந்த மாதிரியான ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கக்கூடியது. மற்ற கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வழுவழுப்பு தன்மைலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த கீரையில் அதிகப்படியாகவே உங்களுக்கு வந்து வழுவழுப்பு தன்மை இருக்கும். அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் உங்களுக்கு அது அதனால இருக்கக்கூடிய நன்மைகள் இன்னும் அதிகம்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இருதய நோய்கள், இருதய சம்மந்தப்பட்ட எந்த வகையான நோய்களாக இருந்தால் சரி, அது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்குது இந்த கோழிக்கீரை. அண்ட் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்களை வெளியே தள்ளி அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. உங்களோட கிட்னியை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் பக்கபலமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து கால்சியமும் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய இரத்த சோகை பிரச்சனையிலிருந்தும் சரி, அண்ட் எலும்பு தேய்மானம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி பிரச்சனைக்காக தேவையில்லாமல் மற்ற மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, அதிலிருந்து நீங்கள் இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வர்றதுனால இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்புல வளரக்கூடிய தேவையில்லாத கேன்சர் செல்லை தடுக்கிறதுக்கும் இந்த கோழிக்கீரை பெரிய அளவில் பக்கபலமாக இருக்குதுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கோழிகளினுடைய உணவுக்கு இது அதிகமாக சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கோழிகளில் சாப்பிட்றதுனாலையும் அந்த கோழிகள் போடக்கூடிய முட்டை இல்லைனா அந்த கோழி கறி, அந்த கோழி வந்து அவ்வளோ ஹெல்தியாக இருக்குமா, அதனாலே வந்து அந்த இது மட்டும் சாப்பிடக்கூடிய கோழிகளை வந்து நீங்கள் ஆர்கானிக் கோழின்னு சொல்லி கூட நீங்கள் அதை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. ஏன்னா கோழிக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவில் அதனுடைய ப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இந்த கோழிக்கீரை வந்து இருக்குதுங்க. ஸோ அந்த கோழி போடக்கூடிய முட்டையோ இல்லை அது கறியோ சாப்பிடும்போது அதுவும் நம்மளுடைய உடம்புக்கு ஒன்று அதிகப்படியான பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு கால்சியம் விட்டமின் எல்லாமே அதிகமாக இருக்கிறது, எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகப்படியமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குது, இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் அதே போல் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கும் பார்த்திங்களா, எனர்ஜியே இல்லாமல். அது முக்கியமாக இந்த வெயில் காலம்ன்றது, இப்போ மழை வர ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க, ஆனால் இப்போ இந்த தேதி வரைக்குமே வந்து சென்னையில் உங்களுக்கு 100 டிகிரிக்கு கம்மியாக வெயில் இல்லை, அந்த அளவுக்கு வெயிலினுடைய உஷ்ணம் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெயில் சம்மந்தப்பட்ட, அதாவது உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். எரிச்சல் தன்மை இருக்கும், நிறைய பேருக்கு நடக்க முடியாது, அங்கங்கே கட்டி கட்டியாக வந்திருக்கும், நிறைய வேர்க்குறுகள் அப்படின்வாங்க, இல்லைன்னா பிம்பிள்ஸு, ஃபேஸில் ஹீட் பாயில்ஸு, உடம்புல அங்கங்கே பாயில்ஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுடைய உடல் உஷ்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கோழிக்கீரை பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ பாடி டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் முதல்ல முக்கியமாக சாப்பிட வேண்டிய கீரை இந்த கீரை அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுடைய வீட்லேயே, நீங்கள் பால்கனிலேயோ இல்லைனா உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ கூட நீங்கள் இதை போட்டு வளர வைக்கலாம். அண்ட் இது வந்து நீங்களே வளர வச்சு சாப்பிடும்போது இன்னும் இதுக்கு வந்து ஆடட் பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த கீரை வந்து அவ்வளோவா நீங்கள் வந்து அதாவது மார்க்கெட்டில் நம்ம வாங்க போகணும்னு நினச்சிங்கன்னா அதிகப்படியாக இந்த கீரையை வந்து பார்க்க முடியாது. அதுக்குன்னு தனியாக நீங்கள் கீரை வறுவடை ஐ மீன் வளக்கி வைக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த கீரையெல்லாம் கிடைக்கும். ஆனால் இது வந்து அவ்வளவும் நல்லது. முக்கியமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பரவுறதுனாலையும் அண்ட் இந்த நிறைய இந்த
கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த கோழிக்கீரையே இதுக்கப்புறமா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது சாப்பிட்டு பழகுங்க. கண்டிப்பாக இந்த குறிப்பு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேற ஒரு குறிப்போடு மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த உணவை மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.